வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் தமிழில் எப்படி வெப்சைட் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் வெப்சைட் டிசைன் பண்ணுறோம். இந்த டியூட்டோரியலில் நம்ம ரெண்டு லாங்குவேஜை பற்றி படிக்க போகிறோம். ஒன்று வந்து HTML, இன்னொன்று CSS அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். HTML அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, HTMLங்கிறது வந்து ஒரு மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு கேள்விப்பட்டு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய ஜாவா, .NET, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, இன்னொன்று ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, PHP, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான லாங்குவேஜ் இருக்குது. இதை பற்றி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோ ஆரம்பிக்கும் போது அதை பற்றி நம்ம தெளிவாக பேசலாம். இப்போ மார்க்கப் லாங்குவேஜ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டாக்குமெண்ட்டை வந்து, அதாவது இன்டர்நெட்டில் பரவலாக வெப்சைட்டில் எப்படி கொண்டு வர்றது, அதாவது என்னுடைய டாக்குமெண்ட்டாக வெப்சைட்டை எப்படி மாற்றுறது, ஓகேங்களா, என்னுடைய வெப்பேஜஸில் வந்து டாக்குமெண்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து HTML டேக் யூஸ் பண்ணி ஆரம்பத்தில் பண்ணாங்க. இப்போ வந்து CSS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு டிசைனிங் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோன்னா PPT-ல இந்த டிசைனிங் போட்டிருக்காங்கன்னா, இதே மாதிரி வெப்பேஜில் எப்படி டிசைனிங் கொண்டு வர்றது, அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் வந்து மார்க்கப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க. ஆக்சுவலி இங்கே நம்ம டைப் பண்ணிக்கொள்ள, இந்த டைப் பண்ணது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் தான். இதை நான் வந்து சம் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன், கரெக்டு தானே. ஸோ இங்கே PPT-ஆக ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதே நான் வெப்பேஜில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, அப்போ வெப்பேஜில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ப்ரௌசர் தான் ரீட் பண்ணுது டேட்டாவை, ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட்டை. அப்போ இந்த ப்ரௌசர் ரீட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு டெக்ஸ்ட்டோட இன்ஃபார்மேஷனாக ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன் இன்னொரு டெக்ஸ்ட் கூட லிங்க் ஆன மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நான் வந்து விக்கிபீடியாவுக்கு போகிறேன், ஓகேங்களா. விக்கிபீடியா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு டெக்ஸ்ட் தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் விக்கிபீடியா ரிலேட்டடான கண்டென்ட்டை தேடுறதுக்காக இன்னொரு பேஜுக்கு போகுது, பார்த்திங்களா. இந்த பேஜை அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருக்காங்க அழகாக. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க, சர்ச் பண்ணுறதுக்காக ஒரு இன்புட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டு தானே. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் விக்கிபீடியாவில் நான் போய் என்ன பண்ணுறேன், இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன், ஓகேங்களா. ஓகே, இப்போ தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணால் தமிழ்நாடு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எனக்கு கொண்டாந்து காமிக்குது, ரைட்டு தானே. ஸோ இங்கே வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்குது, பார்த்திங்களா. இதை நான் கிளிக் பண்ணால் இன்னொரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து காமிக்குது. இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ மார்க்கப்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மார்க்கப்ங்கிறது ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா போல்டாக பெருசாக இருக்குது, ரைட்டு தானே. ஆனால் இங்கே உள்ள டெக்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லா, அதாவது கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது என்ன சொல்கிற, இட்டாலிக் ஃபாண்ட்டில் இருக்குது, ரைட்டு தானே. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்குது, கரெக்டாக. இதை போய் ஹோவர் பண்ணால் இமேஜஸ்லாம் கொண்டாந்து காமிக்குது, பார்த்திங்களா. ஸோ இதுதான் ப்ரௌசர். ப்ரௌசர் வந்து நான் வந்து டேக்குக்குள்ளே கொடுப்பேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவேன், நார்மலாக டேக், HTML டேக் யூஸ் பண்ணி பண்ணுவேன். அது என்ன டேக் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத புரிஞ்சு எனக்கு இந்த வெப்பேஜில் கொண்டாந்து காமிக்கும். அந்த டேக் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதில் டெக்ஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறோம், அந்த டெக்ஸ்ட்டை புரிஞ்சு எப்படி வந்து எனக்கு வெப்பேஜில் காமிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து மார்க்கப் அப்படின்னு சொல்கிறது. மார்க்கப்புங்கிறது வந்து டேக்கில் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டை புரிஞ்சு எனக்கு காமிக்கிறது. ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ப்ரெஸ், அதாவது கிளிக் பண்ணால் இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து காமிக்கிறது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ நார்மலாக இந்த மாதிரி வேர்டில் அல்லது PPT-ல யூஸ் பண்ணுறதெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டு தான். நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோம். இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறது பதிலாக வெப்பேஜில் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதுக்காக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் HTML அண்ட் CSS அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ். அதில் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன் இன்னொரு டெக்ஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன் கூட லிங்க் ஆகிருக்கிறது. மார்க்கப் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணி அந்த டேக்குக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து ப்ரௌசர் ரீட் பண்ணி காமிக்கிறது, ஓகே. இப்போ இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஃபேஸ்புக் பார்க்குறோம், வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்குறோம், ஓகேங்களா. அந்த மாதிரி பேஜஸ், அதாவது சோசியல் மீடியாஸ் அதே மாதிரி இகாம் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் இடங்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பரவலாக நம்மளுடைய ரொம்ப அட்வான்ஸ்டாக பயன்படக்கூடியது. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்லக்கூடிய HTML5 இருக்கலாம், CSS3 இருக்கலாம், இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டாக பயன்படக்கூடிய லாங்குவேஜ், ஓகேங்களா. இது வெர்சன் அப்படின்னு அதை பற்றி வந்து பின்னாடி நான் சொல்கிறேன், எப்படி இந்த வெர்சன் அப்படிங்கிறது வந்துச்சு, HTML5 என்ன அப்படிங்கிறது வந்து எண்ட் ஆஃப் த லேஅவுட் டிசைனிங்கில் வந்து அதை பற்றி பேசுவோம். ஸோ இப்போ பரவலாக சோசியல் நெட்ஒர்க்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறோம், HTML அண்ட் CSS யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் நம்ம பண்ணி டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MP அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் இதோட லாகின் பேஜ் போகுது, பார்த்தீங்களா.
ஸோ இந்த பேஸ்புக் டிசைன் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் எப்படி அழகாக டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML அண்டு CSS அப்படிங்கிற லாங்குவேஜ் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நோட் பேட் அப்படின்னு ஒரு டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே வந்து எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ நோட் பேட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன், நோட் பேட் எனக்கு இங்கே வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, இந்த நோட் பேடுங்கிற டூலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய HTML அண்டு CSS கோடிங்கை டைப் பண்ணி நம்ம வந்து ப்ரௌசரில் வியூ பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பேசிக்காக HTMLோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறேன். இதில் HTMLங்கிறத ஓப்பன் பண்ணியிருப்பேன், HTMLன்னு நான் என்ன பண்ணியிருப்பேன், போஸ்ட் பண்ணியிருப்பேன். இதை வந்து இதை தான் டேக்னு சொல்கிறாங்க, இது தான் டேக், அதை தான் இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ட் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்டார்ட் டேக்னு சொல்லுவாங்க, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா என் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த வெப்சைட்டோட ஆரம்பம், இது முடிவு ஆக்சுவலி. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறோம். எந்த ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .html அப்படிங்கிற ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுறோம். நான் இப்போ சேவ் பண்ணுறேன் என்னுடைய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா, ஒன் மினிட், என்னுடைய டெஸ்க்டாப்பில் HTML ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மூணு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று CSSங்கிறதுக்காக CSS ஃபோல்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அண்ட் இமேஜஸ் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், அண்ட் மீடியா அப்படின்னு மூணு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வெளியில் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா intro.html அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணுறேன். ஃபைலை சேவ் பண்ணோன்னு என்னாச்சுன்னா இந்த மாதிரி ப்ளூ கலராக மாறிடுச்சு. ஸோ இங்கே போய் நம்ம வந்து கர்சரை ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரெட் கலரில் காமிக்கும், அதாவது இங்கே ஆரம்பிக்குது இங்கே முடியுது, அதான் அதோட மீனிங். இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷை ரிமூவ் பண்ணோன்னா அது தெரியாது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா வந்து என்ன ஆகும்னா HTML ஆரம்பம் முடிவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்த டேக் என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். இந்த டேக் நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ஸோ HTMLை பொறுத்த வரைக்கும் ஒரு டேக் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். சில டேக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டோம், அது எப்படிலாம் பயன்படுது, அதை ஏன் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். தென் இதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். அதாவது நான் CSSன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன் அல்லவா, அந்த ஸ்டைல், அதாவது அதுதான் கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட்டுன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஹெட் அப்படிங்கிற டேக்குக்குள்ள வந்து ஸ்டைல் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணிக்கணும். தென் இதுக்கப்புறம் பாடி அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதாவது நம்மளுடைய வெப்பேஜுக்கான என்டையர் பாடி கண்டென்ட்ஸ், எல்லா இமேஜாக இருக்கலாம், டேபிளாக இருக்கலாம், ஃபார்மாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும், அதை வந்து இந்த பாடி அப்படிங்கிற டேக்குக்குள்ள தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த பாடிங்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டைட்டில் சூஸ் பண்ணுறேன், அதாவது H1 அப்படிங்கிற டேக்குக்குள்ள பைலகம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த பைலகம்ங்கிற டேக் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணி ஒரு தடவை ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அதுக்கோட சேஞ்சஸ் நல்லா தெரியும். இதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு க்ரோமில் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் வெறும் பைலகம்ங்கிற டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலி நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகும், நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும். இதில் நான் க்ரோம் யூஸ் பண்ணுறேன், அதனால் அதை நான் சூஸ் பண்ணி ரன் பண்ணேன். ஸோ இப்போ ப்ரௌசர் வந்து எனக்கு என்ன இருக்குது, ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் காமிச்சிருக்கு. இது ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேக் யூஸ் பண்ண போகிறேன், H1 அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். இந்த டேக்கை யூஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்படி க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரௌசரை போய் அதை ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஸ் பண்ணால் அப்படியே போல்ட் ஆயிடுச்சு, அதாவது H1ங்கிற டேக்குக்கு வந்து ஒரு 32 பிக்சல் ரேட் எடுத்துக்கும். அந்த பிக்சல் ரேட்டை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய ப்ரௌசர் என்ன ஆயிடுச்சுன்னா அதை போல்டு பண்ணி காமிச்சது. ஓகேங்களா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மார்க்கப்னு சொல்கிறோம். இப்போ இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம், அதாவது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பின்னாடி வரும்போது. ஸோ இப்போ மார்க்கப் அப்படிங்கிறத இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த H1ங்கிற ஒரு டேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த CSS அப்படிங்கிற டேக்குக்குள்ளே போயிட்டு இந்த H1ங்கிற டேக்கை நமக்கு சொல்லிடுறோம். அதாவது ப்ரௌசர்கிட்ட வந்து H1 ஒரு டேக்கை வந்து CSSல நான் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த டேக்கை செலக்ட் பண்ணி அதில் வந்து அதோட கலர் வந்து ப்ளூ கலர்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ப்ளூ கலர்னு கொடுக்குறேன், ப்ளூ கலர்னு கொடுத்துருக்கோம். அந்த ப்ளூ கலரை ஐடென்டிஃபை பண்ணி எந்த டேக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கு நீ வந்து அப்ளை பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம செலக்ட் பண்ண டேக் வந்து H1ங்கிற டேக். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்கலாம், ப்ரௌசரை போய் ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ப்ளூ கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை தான் மார்க்கப், இந்த மாதிரி சேஞ்சஸ் காமிக்கிறது தான் மார்க்கப் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த HTML. அதாவது HTMLங்கிறது ஓப்பன் பண்ணணும், அதை க்ளோஸ் பண்ணணும், அதுக்குள்ளே ஹெட்டுங்கிற டேக் ஓப்பன் பண்ணணும், தென் க்ளோஸ் பண்ணணும். இதுக்குள்ளே ஸ்டைலுங்கிற டேக்கில் நம்ம வந்து CSS கோடிங்ஸ் எல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். பாடிங்கிற டேக்குள்ள மற்ற டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் HTML டேக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக எது எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா நண்பர்களே, நன்றி.